ஒன்று வாங்கினால் இரண்டு இலவசம். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டி நகர். நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடந்த முக்கிய இணைப்பு சாலையான காட்பாடி ரயில் பாலம் பணிகள் முடிந்ததை அடுத்து இன்று காலை 8:30 பாலத்தை திறந்து வைப்பதாக கூறப்பட்டதை அடுத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களும் MP கதிர் ஆனந்த் வரவிற்காக பாலத்தின் அருகே குவிய தொடங்கினர். நேரமாக MP வராததால் அந்த வழியாக வந்த வேலூர் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SRK அப்பு தனது ஆதரவாளருடன் அங்கு வந்து நூதனமான முறையில் மக்களுக்காக நானே இந்த பாலத்தை திறந்து வைக்கிறேன் என்று, ரிப்பன் கட்டி ரிப்பன் வெட்டும் போராட்டம் என்றும், இது காலதாமதத்தை அரசுக்கு தெரிவிக்கவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கும் வகையில் ரிப்பனை வெட்டி போக்குவரத்தை துவக்கி வைத்தார். இதுகுறித்து அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பத்திரிகையாளருக்கு வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் ரயில்வே மேம்பாலம் வந்து ஒரு குண்டும் குழியுமாக இருந்தது. 3 முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதை வந்து போன மாசம் 1 மூடப்பட்டு இந்த 1 திறக்கப்படும் என்றார். கான்கிரீட் போட்டாலே ஒரு 20 வந்து கான்கிரீட் வந்து கியூரிங் ஆகிடும், அதுக்கப்புறம் தார் சாலை போட்டு போக்குவரத்து பண்ணிருக்கலாம். இன்னைக்கு பண்ணாம ஒரு 4 முடிவு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டால், ஆனால் இங்க இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகனும் வரல, இங்க ஜெகத் ரட்சகன் அண்ணன் MP இருக்கிற அவரும் வரல. மக்கள் வந்து போக்குவரத்துல நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் 2 போட்டிவிட்டவன், வேலூர்ல போட்டிவிட்டேன். அதனால இரண்டு தொகுதியில் இருந்த முக்கிய பொறுப்பாளர்களும் பத்திரிகை நண்பர் மூலமாக, காவல்துறை மூலமாக எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, இன்று காலை நேற்று இங்க வேலூர்ல MP இருக்கார் கதிரானந்த் அவர்கள் அறிக்கை ஒரு விட்டுருந்தார். அதாவது இன்றிலிருந்து போக்குவரத்துக்கு வந்து 2-வீலர் போறதுக்கு ஓபன் பண்றோம்னு கொடுத்திருந்தார். நாங்க போய் பார்த்தோம், அங்க போய் பார்த்து ரோடு பண்ண சுத்தமா ரோடு சரியில்லை, ஏதோ இன்னைக்கு வந்து அவர் தரகரான்றதுக்காக பார்த்தாராம். ஜனங்க போக்குவரத்துல ரோடு திறக்கப்பட இன்னைக்கு காலையிலேருந்து சொல்லிவிட்டு அவர் வர்றதுக்கே 2 3 மணி நேரம் தாமதமாகி விட்டது. நாங்களும் போய் அந்த வழியாக போகும்போது பார்த்தாக்க மக்கள் ரொம்ப அவசப்பட்டிருந்தாங்க. அங்கு ரிப்பன் வெட்டி நாங்களே வந்து நூதன முறையில போராட்டம் நடத்த வேண்டும் எண்ணத்துல ரிப்பனை வெட்டி அரசாங்கத்திற்கு இந்த காலதாமதத்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எண்ணத்துல பொதுமக்களோடு இணைந்து பொதுமக்களோடு சேர்ந்து ரிப்பன் வெட்டி நூதன முறையில பண்ணும். ஆம்புலன்ஸ் போக முடியல, படிக்கிற பசங்களுக்கு கஷ்டமா இருக்குது, போக்குவரத்து இல்ல. ஒரு நாளைக்கு 40,000 காட்பாடி வேலூர்ல இருந்து இந்த கிராஸ் வராங்க, ஆந்திர மாநிலத்துல வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க. 2 முன்னாக செங்குட்டையில இருந்து அடைப்புன்னு சொல்லிட்டு ரயில்வே மேம்பாலத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்களுக்காக தான் போராடுறோம். ஆனா இன்னைக்கு அப்புறம் வேலூர் MP இருக்கிற அன்பு சகோதரர் கதிரானந்த் போய் அங்க என்ன மிரட்டுறது தோரணையில வந்து என் மேல வழக்கு போடணும், என்ன ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு, நாங்க என்ன கொலை பண்ணிட்டுமா இல்ல பிரியாணி கடையானா ஓபன் உடச்சிட்டு வந்துட்டுமா என்ன பண்ணோம், எந்த கடையில் நான் மக்களுக்காக தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருக்க வந்தாரு, இன்னைக்கு வேலூர் மாநகராட்சியுடைய மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த புதிய பேருந்து நிலையத்தை அண்ணன் எடப்பாடியார் தொடங்கி வைத்தாரு. இன்னைக்கு அது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு நேற்று வந்தாரு. அதே மாதிரி ராணிப்பட்டில நேற்று ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவு யார் ஓபன் பண்ணா எடப்பாடியார் அடிக்கல் நாட்டு விழா செய்தார். இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போறாரு முதலேத்து. அதே மாதிரி திருப்பத்தூர்ல அண்ணன் எடப்பாடியார் வந்து ஆட்சியில் இன்னைக்கு ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்கப்பட்டது. நீ முந்தினத்து வந்து அங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போனாரு. நீ ஸ்டிக்கர் ஓட்டு வர்றவருக்கு இன்னைக்கு எவ்வளவு ஆடம்பரமான செலவு, எவ்வளவு வரவேற்பு, ராணுவத்தை போல கட்டுப்பாட்டோட நீங்க செஞ்சீங்க இல்ல, வேலையை செஞ்சீங்க இல்ல, அவ்வளவு மும்புறமா செஞ்சீங்க இல்ல. மக்கள் காட்பாடியில் இருக்கிற மக்கள், வேலூர்ல மக்கள் என்ன ஏமாளிங்களா? உங்ககிட்ட துரோகம் ஒவ்வொரு நீங்க போடுற வந்து நாடகத்துக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு அவங்க என்ன பலிகடாவா? இன்னைக்கு பாலத்தை ஒரு 15-20 பாலத்தை முடிச்சிருக்கலாம். ரயில்வேல 22 ரயில்வே பணி, ரயில்வேல காங்கிரீட் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. 22 இருந்து இன்னைக்கு வரல ஹைவேஸ் பண்ணிருக்கணும். ஹைவேஸ் யார் சொல்லிருக்கணும்? மாவட்ட ஆட்சியத்தை சொல்லிருக்கணும், அண்ணன் MP இருக்கிற அன்பு சகோதரர் கதிரானந்த் சொல்லிருக்கணும், இல்ல அண்ணன் துரைமுருகன் சொல்லிருக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வேணும், அந்த வேணும், தேவை வேணும், கான்கிரீட் வேணும், அது வேணும், இது வேணும், நீங்க பண்றீங்க இல்ல. மக்களுக்கு அரசியல் செய்யல, நாங்க வந்து அதிமுக அரசியல் செய்யறதுக்கே வரல, மக்களுக்கு செய்ய. என்கிட்ட சொன்னாங்க முக்கியமான பத்திரிகை நண்பர்கள் சொன்னாரு, காவல்துறை அதிகாரி ஒரு சிலர் மூலமா தகவல் தெரிவிக்கப்பட்டது, பொதுமக்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து போராடினாங்க. இன்னைக்கு பொதுமக்களுக்காக இறங்கணும். என்னை அண்ணன் பூச்சாண்டி வேலைலாம் காமிக்கிறார், அன்பு சகோதரர் கதிரானந்த் என் மேல வழக்கு போடுறேன், என்னை ரிமாண்ட் பண்றேன் அப்படின்னு பேட்டியை கொடுத்து, அதை பத்தி ஒரு பயமும் கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, மக்களுக்காக தான் இருக்கிறேன். ஆனால் எந்த வழக்குனா போடு, இன்னைக்கு கூட அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார், கேஸை போடு, அதை போடு, கம்ப்ளைண்ட் கொடுந்தாரு. இதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன். மக்களுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறேன், இல்ல ஆளை வச்சு கூட அடிப்பாங்க, அதுக்கும் நான் எதை பத்தி கவலைப்படாம இருப்பேன்.